இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா, பெரிய பாலத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன டேம் ஒன்று இருக்குது, கொசத்தலையார் டேம். இங்கே தான் போயிட்டுருக்கேன். நாளைக்கு வந்து சண்டே, நாளைக்கு லாக்டவுன், ஸோ அதனால் இன்றைக்கே வந்து எங்கே வெளில போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ரைடு ஒன்று ட்ரை பண்ணலான்னு இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். இங்கே சென்னையிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தான், ஒரு மணி நேரத்தில் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் பெட்ரோலை போட்டுருவேன், பெட்ரோலை போட்டு அதுக்கப்புறமா ரைடை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்க ஆர்காட் ரோடு. ஆர்காட் ரோட்லேருந்து மதுரை வாயில், அப்புறமா பைபாஸ் அதுலேருந்து அப்படியே பெரியபாளையம் ரூட்டில் போயிட்டு அந்த டேமுக்கு போய் வேண்டியது தான். ஆக்சுவலாக அது வந்து பெரியபாளையத்துக்கு முன்னாடியே இருக்குது, அந்த டேம்லேருந்து 10 கிலோமீட்டர் தூரம் தான் பெரியபாளையம் இருக்குது. நான் இப்போ வந்து நான் மதுரை வாயில் க்ராஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை க்ராஸ் பண்ண உடனே வந்து அந்த பைபாஸ் ஹைவே வந்துடும், அதுக்கப்புறம் ரோடு சூப்பராகவே இருக்கும். ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து சின்ன ரோடெல்லாம் வந்துச்சு, இப்போ பைபாஸில் வந்தாச்சு. இன்னுமே வந்து ரூட் சூப்பராக இருக்கும், போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் இப்படி இருக்கும், பட் ஆனால் இதுக்கப்புறம் ஒரு டோல் ஒன்று வரும், டோலுக்கு அப்புறம் வந்து ரோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல, ஏன்னா இப்போ வந்து மணி காலையில் 8 ஆகுது. ஸோ இது வந்து ஆஃபீஸ் டைமு, கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் இருக்க தான் செய்யும், பட் ஆனால் ஹைவேலனால அந்தளவுக்கு இருக்காது, சிட்டி உள்ளே இருக்கிற மாதிரி. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த செக் டேம் வந்து சென்னையிலேருந்து 40 கிலோமீட்டர் கட்டுது, ஸோ ஒரு மணி நேரத்தில் போயிடலாம்னு நினைக்கிறேன். டிராஃபிக் ஜாம் இந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ஆனால் இது இந்த இடத்துல மட்டும்தான், கொஞ்சம் தாண்டி போனால் இது ஃப்ரீ ஆகிடும். அதே மாதிரி இந்த செக் டேமில் வந்து தண்ணி எப்பயுமே இருக்காது, மழை பெஞ்சதுன்னா தண்ணி நல்லா வரும்னு சொல்லிட்டுருக்கேன், அதுக்கப்புறம் மழை பெய்யலாம் வரணும். இப்போ வந்து செக் டேமில் தண்ணி இருக்குமா இல்லையான்னு தெரியல, போய் பார்த்தா தெரியும். ஆக்சுவலாக இது வந்து ஷார்ட் ட்ரிப்ன்றதுனால ஒன்றும் அவ்வளோ யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம லாங் போயிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு தண்ணி இல்லை பார்க்கறது நல்லா தான் தான் பிரச்சனை. இது சும்மா ஒரு மணி நேரம் தான் சென்னையிலேருந்து. எதில் ஒரு ஃப்ளைஓவர் தெரியுதுங்களா, அந்த ஃப்ளைஓவர்லாம் ரைட்டில் எடுக்கணும். ஸோ இப்போ வந்து ஃப்ளைஓவரில் லெஃப்ட் வழியாக போய் சுற்றிக்கிட்டு ரைட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ரோடெல்லாம் வந்து அடுத்த விடங்களாக இருக்கும், ஏன்னா இது வந்து ஹைவேவோட லேனு. சென்னையிலேருந்து பக்கத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான இடத்த பார்த்தீங்கன்னா, செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த செக் டேம் ஒன்று இருக்கும், கொசத்தலையார் செக் டேம். இது வந்து 40 கிலோமீட்டர்னால ஒரு மணி நேரத்தில் போயிட்டு வந்துடலாம். அதே மாதிரி ஃபேமிலிக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, இது ஒரு நல்ல பிளேஸு, ஒரே நாளில் போயிட்டு வந்துடலாம். ஒரு நாள் கூட தேவையில்லை, ஹாஃப் டேவாக போகணும். பைக்ன்றதுனால இன்னும் கம்மியாக தான் தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு எனக்கு போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும், வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். அங்கே எப்படியும் ஒரு 1/2 ஹவரோ இல்லை 1 ஹவர் தான் இருக்க போகும். ஸோ 3 மணி நேரத்தில் இந்த ட்ரிப்பே முடிஞ்சுருவேன் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் சூஸ் பண்ணியிருக்கிற ரூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தாமரைப்பாக்கம் வழியாக நான் போவேன். இப்போ பெரியபாளையம் போகிறதுக்கு தாமரைப்பாக்கம் வழியாக போனோம். 2-3 வழியாக இருக்குது, நான் சூஸ் பண்ணது வந்து தாமரைப்பாக்கம். ஏன்னா வந்து 2 பக்கமும் வந்து வயல் இருக்கும், நிறைய வயல் இருக்கும். ஸோ அந்த ரூட் வந்து பைக்கு ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் தாமரைப்பாக்கம் ரூட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ரூட் வழியாக என்ன பண்ணணும். நான் போகிற வழியிலையும் இப்போ நான் காட்டுறது எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ரோடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ, இன்னும் செம சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஃப்ளைஓவர் இருக்கிறதுனால அந்த ஆரோஜன்லாம் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஃபாகியாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு இல்லை, பட் ஆனால் இருந்தாலும் வெதர் வந்து சூப்பர் தான். என்னோடய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோன் வந்து சுத்தமாக நல்லா இல்லை, அது வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இது ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மொபைல் ஃபோட்டோ எத்தி போட்டு இன்னும் வேறு தான் வாங்கணும். பார்த்துட்ருக்கேன் நான் நிறையா, நேற்று முந்தானத்தை கூட புதுப்பேட்டை போட்டு ஏதாவது ஒன்று வாங்கணும்னு பார்த்தேன், பட் ஆனால் அவங்க காட்டினது எல்லாமே வந்து இந்த டிஸ்பிளே மறைக்கிற மாதிரியே தான் இருக்குது அவங்களுக்கு. எனக்கு வந்து டிஸ்பிளே மறைக்காமல் சைடில் மாற்றுற மாதிரி வேணும். அந்த மாதிரி இருக்குது அமேசானில், பட் ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ அதனால் இன்னும் நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி சப்போஸ் புதுசாக மொபைல் ஓட்டர் வாங்கணும்னு சொன்னால் அடுத்த ட்ரிப்பில் அதை போட்டு அதிகம் பண்ணணும், அப்டேட் பண்ணுறாங்க நல்ல ஐடியா இருக்கும். எதில் இந்த வண்டி ஒன்று இருக்கு பெரிய ட்ரக்கு, இந்த மாதிரி வண்டியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்கும். ஃபஸ்ட்டாக வந்து அதை நான் ஓவர்டேக் பண்ணிக்கிறேன் முன்னாடி போயிடுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்லுது, அதை பார்த்தாவே பயமாக இருக்கும். ஏதாவது நாச்சுன்னா ரொம்ப டேஞ்சராக இருக்கின்ற மாதிரி தான். இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்படின்னு ஒரு மூவில் இருக்குதுங்களா, எல்லாரும் பார்த்துருக்கீங்க. எப்படி எப்படியோ நடக்கும், திடீர்னு பார்த்தா எல்லாமே ஆக்சிடென்ட் ஆகி வழியாக இருக்கும். அந்த சீனெல்லாம் ஞாபகம் வரும். அதனால் வந்து இந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிளை பார்த்தாவே வந்து நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த டோல் வருது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ரோடு இன்னும் நல்லா இப்போயே நல்லா இருக்குது, இதுக்கப்புறம் வந்து டோல் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வண்டியை பற்றி நிறைய பேர் என்கொயரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்பயுமே, யூடியூப்லேயும் சரி நார்மல் லைஃப்லேயும் சரி. மோஸ்ட்லி கேட்குறது என்ன பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கா, மைலேஜ் எவ்வளோ தருது. என்னோடய பைக் வந்து 45 சிட்டியில் ஹைவேல 48க்கு மேலே தருது.
அது வந்து சில பேர் வந்து அந்தளவுக்கு தரலன்றாங்க. அது வந்து கியரை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணுறது, ரெண்டாவது கியர்லேயே வச்சுட்டு நம்ம முழுக்க முழுக்கலாம் மைலேஜ் தான் சுத்தமாக வரப்போகுது என்பது. அதே மாதிரி பில்லியன் வச்சு நீங்கள் ஓட்டினாலும் மைலேஜ் கம்மியாக தான் வரும். நான் வந்து கியரை வந்து ரெண்டாவது கியரில் அந்த மாதிரிலாம் முழுக்க நான் பார்க்கவே கிடையாது. எவ்வளோ கியர் தேவைப்படுதோ அதை வந்து மாற்றிட்டு தான் நம்ம போகுது. அதே மாதிரி ரொம்ப ரேஷ் ட்ரைவிங் பண்ண மாட்டேன், பில்லியனும் கிடையாது எனக்கு, நான் சோலோ ட்ரைவர் தான். ஸோ அதனால் வந்து எனக்கு மைலேஜ் நல்லாவே கிடையாது. டோலை கிராஸ் பண்ணியாச்சு, ஆனால் இருந்தாலும் இன்னும் சர்வீஸ் ரோடில் தான் இருக்கேன், உள்ளே போக முடியல. ஸோ இந்த ரோடு வந்து அவ்வளோ ப்ரொஃபஷனலாக கட்டியிருக்காங்க, மெயின் ரோடில் வந்து பைக் போகிறதுக்கு அளவே இல்லை மாதிரி. பட் ஆனால் வந்து இந்த சர்வீஸ் ரோடே வந்து சூப்பராக இருந்தது. ஆனால் எவ்வளோ தூரம் நான் ட்ரை பண்ணிங்க பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 1.5 கிலோமீட்டர் இதே மாதிரி நான் ட்ரை பண்ணி போயிருக்கேன் சர்வீஸ் ரோடு. இந்த அளவுக்கு ரோடு வந்து ப்ராப்பராக பில்ட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு சூப்பராக இருந்தது. இப்போயே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயல் தான், சூப்பராக இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து வயலில் அந்த செடியெலாம் பெருசாக இல்லை, எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எம்டியாக இருக்குது. இப்போ ஃபைனலாக வந்து இப்போ இந்த இடத்துல ட்ராக் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் ஹைவேல இருக்கேன், சூப்பர். ஸோ எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி வந்திருக்கேன் பாருங்களா, எப்படியும் 2 கிலோமீட்டர் இல்லை, அது மேலேயே இருக்கும். அவ்வளோ தூரம் வந்து சர்வீஸ் ரோட்லேயே வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ரோடு சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டுறது உண்மையிலே பைக்கர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். கோப்ரோ வந்து ஹேங் ஆகிடுச்சு, ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. அதான் சரி நின்று சைடில் நின்று அந்த கோப்ரோ வந்து அந்த பேட்டரி எடுத்துகிட்டு திரும்ப போடணும்னு சொல்லலாம், திரும்ப ஒர்க் ஆகும். ஸோ சில நேரம் வந்து இந்த கோப்ரோவில் இந்த பிரச்சனை மட்டும்தான், எப்போயாவது ஒரு தடவை ஆகும். ஸோ இப்போ ஆகிடுச்சு அது. ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஃபிக்ஸ் பண்ண போகிறது திரும்ப உங்களை ரைடை கண்டினியூ பண்ணேன். அதே மாதிரி கூகுள் மேப் படி இந்த லெஃப்டில் உள்ளே போனோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ரோடெல்லாம் சின்னதாக தான் இருக்கும், ஹைவே வந்து எக்ஸிட் பண்ணியாச்சு ஹைவேலேருந்து. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற ஒரு ரோட்டில் வந்து இனிமேல் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ஓ, எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த வயல்லாம் இருக்கிற இடம் வந்து இந்த வழியாக தான் வரும்னு நினைக்கிறேன். ரோடு வந்து உண்மையிலே ரொம்ப சின்னதாக இருக்குது, பட் ஆனால் ரோடு நல்லா இருக்குது. ஸோ டிரைவ் வந்து எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ரோடு வந்து சின்னதாக தான் இருக்குது, பட் ஆனால் இட்ஸ் ஓகே, ரோடு வந்து நல்லாயிருக்கு. அதான் முக்கியம், எதிரே வந்து ஹெவி வெஹிக்கிள் வருது. அந்த ஹெவி வெஹிக்கிள் வந்தாலே வந்து கொஞ்சம் சைடில் வர மாதிரி இருக்குது, ஏன்னா வந்து ரோடு சைஸே அவ்வளோதான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரோட்டில் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஓட்ட வந்துருக்குன்னு நினைக்கிறேன். சைடில் பார்த்தீங்களா, வயல் ஃபுல்லாக தான், ஃபுல்லாகவே வயல். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வயலெல்லாம் வந்து அரிசியெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டுருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து இப்போது புதுசாக திரும்பவும் அதை வந்து விதை செய்வாங்க. அதனால் வந்து எல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும். இப்போ இதுக்கும் வந்து சீசன் இருக்குது. சப்போஸ் நம்ம அந்த சீசனில் வந்தோம்னு வச்சுக்கோங்களா, இந்த இடம் தான் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். முன்னாடி லாரி போயிட்டுருக்கு, ஹார்ன் அடித்தேன் வழி தான் பார்த்தேன். உண்மையிலே லாரி டிரைவர் வந்து ரொம்ப நல்லவராக இருக்காரு, ஹார்ன் அடித்தவொடனே வழி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஓட்டுறவங்க உண்மையிலே சூப்பராக இருக்கும், டிரைவ் பண்ணி நல்லா இருக்கும். சில பேர்லாம் வந்து திமுக படித்தாங்க, வழியே விட மாட்டாங்களே, அப்படியே ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அந்த சின்ன ரோடெல்லாம் க்ராஸ் பண்ணி இப்போ மெயின் ரோடு வந்துட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வயல் நிறையாவே இருக்குது. அந்த சின்ன ரோடை கூட இந்த இடத்துல வயல் வந்து ரொம்ப நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் ரைட் சைட்லேயும் பார்த்தீங்க, லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்களா, எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா. இனிமேலே எல்லாமே வந்து அந்த சீசன் முடிஞ்சிருக்கு, அதனால் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனிமேல் வந்து க்ரோ பண்ணால் தான் வந்து இந்த இடத்துல வளர்த்துக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த சீசன்லாம் உங்களுக்கு எப்போ வரும்னு உங்களுக்கு நல்லா ஐடியா இருந்துச்சுங்க, அந்த டைமில் வாங்க, இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இது வந்த ரூட்டு வந்து தாமரைப்பாக்கம், அந்த ரூட்டு இது. ஸோ இப்போ வந்து நான் கிட்ட வந்துவிட்டேன் டேமுக்கு, எனக்கு வந்து பிரிட்ஜு தெரியுது. கூகுள் மேப் படி இந்த முன்னாடி வந்து லெஃப்ட் எடுத்தால் டேமுக்கு போயிடலான்னு காட்டுது. ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு போய் பார்ப்போம். உண்மையிலே ரோடுலாம் எதுவும் இல்லை, பட் ஆனால் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மண் ரோடு மாதிரி இருக்குது. இது வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன், போய் பார்ப்போம் உள்ள என்னதான் இருக்குன்னு. ஸ்டார்டிங்கில் வந்து ரோடு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. இதிலே வந்து ரோடு ரெண்டாக பிரியுது, ஒன்று நேராக போகுது, ஒன்று ரைட்டில் போகுது. ஃபஸ்ட்டு ரைட்டில் என்ன இருக்குதுன்னு போய் பார்ப்போம், அதுக்கப்புறமா நேராக போய் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த வழியில் வந்து டேம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இது பார்க்கறதுக்கு வந்து ரெட் எண்டு மாதிரி தெரியுது. என்ன சொல்கிறது, நேராக இதுக்கப்புறம் பள்ளம் தான், இதுக்கப்புறம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் ஒன்றும் இல்லை, அப்படியே யூ-டர்ன் எடுத்துப்போம். யூ-டர்ன் எடுத்துகிட்டு அந்த பக்கமாக போகணும். ஏற்கனவே எனக்கு தெரியுது ஒரு வண்டி வந்து அங்கே பார்க் பண்ணியிருக்காங்க தண்ணியில், ஸோ அங்கே போய் பார்ப்பேன் எப்படி. ஸோ யூ-டர்ன் எடுத்துகிட்டேன், இப்போ எதிரில் இருக்கிற ரோட்டு வழியாக போய் பார்ப்பேன் என்னதான் இருக்குதுன்னு.
என்னதான் இருக்குல்ல டேம் இருக்குது, பட் ஆனால் அந்த வண்டி எப்படி உள்ளே எடுத்துகிட்டு போனாங்கன்றது தான் தெரியல. சின்ன வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க, பட் ஆனால் பெரிய வண்டி எப்படி எடுத்துகிட்டு போகிறது தான் தெரியல. எனக்கு தெரிஞ்சு ரூட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்ததுன்னா அழகாக போயிட்டு அழகாக வந்துடலாம். இல்லைன்னா நான் என்ன சொல்கிறது, ரொம்ப ரோடு சரியில்லாமல் இருந்ததுன்னு சொல்லலாம், உள்ளெல்லாம் போக மாட்டேன், திரும்ப வெளில வந்துடலாம் இருக்கும். இவ்வளோ பெரிய வண்டி எப்படி எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வர்றது? ஓ, இங்கே பக்கத்தில் ரோடெல்லாம் இருந்துருக்கு இதுக்கு முன்னாடி, பட் ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து உள்ளே ரோடு மாதிரிலாம் போட்டிருக்காங்க, ரொம்ப சின்னதாக, பரவாயில்ல, நல்லா தான் கட்டியிருக்காங்க. ஓஹோஹோ, சூப்பர். இந்த ரோடே வந்து டேமில் தாங்க கனெக்ட் ஆகுது, டேமுக்கு மேலேயே வண்டி ஓட்டலாம் போல இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆனால் தண்ணி வந்து நிறையா தெரியுது எனக்கு, தரைய தெரியுது சில இடத்துல, எப்படி இந்த பிளாட்ஃபார்ம்னு தெரியல, நேராக ஓட்டிகிட்டு போகலாமா இல்லை எப்படி போகணும்னு தெரியல. நான் அங்கே இருக்கிறவங்ககிட்ட ஆறு நடிச்சு கேட்டேன் இந்த பக்கம் போகலாமான்னு சொல்லி, அவங்க இருந்தாங்க வா வா அப்படின்னாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு ஸோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ட்ரைவ் பண்ணிட்டு போயிடலாம். உண்மையிலே இந்த மாதிரி ஒரு இடத்துல ட்ரைவ் பண்ணது கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக தண்ணி, ரொம்ப ஆழம் கிடையாதுன்றனால தைரியமாக போகிறேன். அதே மாதிரி இன்னொருத்தங்க இருக்காங்க, அதனால் இன்னும் தைரியமாக போகிறேன். ஸோ உண்மையிலே எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. தண்ணி பார்த்திங்களா, தண்ணி வந்து அந்தளவுக்கு இல்லை, பட் ஆனால் வருது, எதிர்பார்த்த அளவுக்கு தண்ணி கிடையாது, பட் ஆனாலும் டிசப்பாயின் கிடையாது. ஆனால் தண்ணி வந்து ஃபுல்லாமல் இருக்குது, நிறையா இதில் பார்த்துருக்கேன், நிறையா தண்ணி இருந்திருக்கு, காஞ்சி போய் இருந்திருக்கு. இது வந்து நிறையாவும் இல்லாமல் காயாமல் இல்லாமல் ஒரு டீசெண்டான அளவுக்கு தண்ணி வருது. ஸோ ஃபைனலாக வந்து கொசத்தலையார் டேமுக்கு வந்தாச்சு ஒரு மணி நேரம் டிரைவுக்கு அப்புறம். இங்கே பார்த்தீங்கன்னா மூணு லேயராக மூணு ஸ்டெப்பாக கட்டியிருக்காங்க, இது வந்து லாஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த இடத்துல வந்து தண்ணி தேங்கினா நிற்குது, அதனால் வந்து தண்ணியெலாம் இவ்வளோ கலங்கலாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி வந்தால் தான் வந்து தண்ணி வரும். இங்கே இருக்கிறவர்கிட்ட கேட்டேன், இங்கே தண்ணி எப்போ வரும்னு, மழை பெஞ்சால் நல்லா வருங்க, மற்ற நேரத்தில் வந்து சைலண்டாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் வந்து வரீங்கன்னா மழை பெஞ்சு அதுக்கப்புறமா வாங்க, உண்மையிலேயே தண்ணி நிறையா வரும். இந்த இடம் பார்க்கறதுக்கே வந்து வித்தியாசமாக இருந்தது. இந்த அளவுக்கு வந்து நான் டேமில் போய் கிட்டே இருந்தெல்லாம் பார்த்தது கிடையாது. இது வந்து பெரிய டேம்லாம் சொல்ல முடியாது, சின்ன டேம் தான், பட் அதனால தான் ஆளுங்களெல்லாம் விடுறாங்க. பட் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த டேஞ்சரெலாம் கிடையாது, டேஞ்சரான எந்த மாதிரியுமே கிடையாது, உண்மையாக சூப்பராக இருந்தது. அந்த லாஸ்ட்டில் ஒரு ஃபேமிலி ஒருத்தவங்க தமிழில் விளையாண்டுருக்காங்க, அப்புறம் இங்கே வந்து துணிக்கு வச்சுட்டுருக்காரு அப்படின்றது. ஸோ நான் நினச்சேன் சரி பைக்கை கழுவிடுவேன், இவ்வளோ தூரம் வந்தாச்சு, தண்ணி அந்த அளவுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்துட்டு. ஸோ அதனால் வந்து பைக்கை கழுவினு சொல்லிட்டு பைக்கை வந்து கழுவினோம். அங்கே பக்கத்தில் துணி துவைச்சிக்கிட்டு இருந்தாலும் கேட்டார், தம்பி உங்களுக்கு எதுவும் வேணுமாப்பா, அந்த கப்பு துணி எதாவது வேணுமான்னு கேட்டாங்க. இல்லை நான் அதான் ஒன்றும் எல்லாம் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லிடுச்சு. எங்கிட்டே ஒரு துணி ஒன்று வந்தது, ஸோ இந்த மாதிரி தண்ணியை வந்து காலையே ஸ்ப்ளாஷ் பண்ணி அடிச்சுட்டு வண்டியை கழுவி விட்டாச்சு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி தெரியல. ஒரு மணி நேரம் வண்டியை ஓட்டிகிட்டு வந்து அது டேமில் வண்டி நிறுத்திட்டு அப்புறம் இங்கே வந்து வண்டியை கழுவிடுது. பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது, ஷார்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லது. ஸோ இப்போ வரைக்கும் நான் வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இதோட தலையார் டேமு கொசத்தலையார் டேமோட எக்ஸ்ப்ளோரேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ திரும்பவும் நான் கிளம்பி போயிருக்கேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த வண்டியை வந்து தண்ணியில் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், பைக்கெல்லாம் எடுத்துக்கலாம், ஈஸியாகவே அந்த ரோடு வந்து டேமில் கனெக்ட் ஆகுது, எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. பட் ஆனால் மேக் ஷுவர் மழை பெஞ்சு முடிஞ்ச பிறகு வாங்க, தண்ணி நிறையா இருக்கும். இந்த ட்ரிப்பில் மொத்த ஹைலைட்டு, சூப்பரான ஹைலைட்டே எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் வந்து பைக் ஓடுனது தான். உண்மையிலே எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, கொஞ்சம் பயம் இருந்தது பார்த்தவரை, பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. ஐ ஹோப் யூ பீப்புள் என்ஜாய் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்தை பற்றி பார்ப்போம்.